சின்ன வயசுல நம்ம பார்த்த நிறைய கார்ட்டூன்ஸ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கார்ட்டூன்னா அது கண்டிப்பா பிங்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கியூட்டான பெங்குயின், அதோட ஃபேமிலி அண்ட் அதோட ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அதுங்க பண்ணக்கூடிய சேட்டைகள், இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா அதுல காட்டியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம பெங்குயின்ஸை வச்சு நிறைய மூவிஸுமே வந்திருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சார், நாமளும் ஒரு பெங்குயினா பிறந்திருந்தா எவ்வளோ ஜாலியா இருந்திருக்கும், நல்லா பனியில எல்லாம் விளையாடி இருக்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கலாம், இப்படிலாம் நம்ம நிறைய யோசிச்சிருப்போம். பட் ஆக்சுவலா ஒரு பெங்குயினோட லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி தான் இருக்குமா, இல்லைனா வேற எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹவ் இஸ் இட் சேனல், இன்ஃபர்மேஷன் வித் என்டர்டெயின்மெண்ட். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெங்குயின்ஸ் எல்லாம் பனி அதிகமாக இருக்கக்கூடிய அண்டார்டிகா பகுதிகளில் தான் அதிகமாக வாழுது. அங்கே டெம்பரேச்சர் -53 degrees Fahrenheit இருந்து ஈவன் -60 degrees Fahrenheit வரைக்கும் கூட அவ்வளோ குளிராக இருக்கும். அண்ட் ஆப்ரிக்கா, நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகள்லையுமே கூட சில வெரைட்டிஸ் ஆஃப் பெங்குயின்ஸ் எல்லாம் இருக்கும். ஓவராலாக 18 different ஸ்பீஷிஸ் ஆஃப் பெங்குயின்ஸ் இந்த உலகத்தில் இருந்துட்டுருக்கு. ஆவரேஜாக ஒரு பெங்குயின் 2-46 kilograms வெயிட் வரைக்கும் இருக்கும். ஹைட் ஆவரேஜாக 30-130 centimeters வரைக்கும் இருக்கும். லென்த் ஆவரேஜாக 30-89 centimeters வரைக்கும் இருக்கும். அண்ட் ஒரு பெங்குயினோட ஆவரேஜ் வாழ்நாளுங்கிறது 15-20 வருடங்கள் வரைக்கும் இருக்கும். இந்த பெங்குயின்ஸ் எல்லாம் பறவைகளாக இருந்தாலும் ஆக்சுவலாக இந்த பெங்குயின்ஸால் பறக்க முடியாது. பட் அதுக்கு பதிலாக இந்த பெங்குயின்ஸால் வேகமாக நீந்த முடியும். இந்த பெங்குயின்ஸ்க்கு வெப்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லப்படுற பாத அமைப்பு இருக்கும். அண்ட் இதனால தான் இதுங்களால் ரொம்ப வேகமாக நீந்த முடியுது. பார்பாய்சிங் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்விம்மிங் டெக்னிக் மூலமாக இதுங்களால் ரொம்ப வேகமாக நீந்த முடியுது. அண்ட் கிட்டத்தட்ட 15 miles per hour ஸ்பீடில் பெங்குயின்ஸால் கடலுக்கடியில் நீந்த முடியும். இந்த பெங்குயின்ஸ் அதுங்க வாழ்நாளோட ஒரு பெரும் பகுதியை கடலுக்கடியிலேயே கழிக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் அதுங்களுடைய உணவு கடலுக்கடியில் தான் அதிகமாக கிடைக்கும். இந்த பெங்குயின்ஸ் எல்லாம் நண்டு, ஸ்குவிட்ஸ், ஜெல்லி ஃபிஷ், அப்புறம் சின்ன சின்ன மீன்கள், இந்த மாதிரி விஷயங்களை தான் உணவாக சாப்பிடும். அண்ட் இதெல்லாம் கடலுக்கடியில் தான் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால கடலுக்கு அடியில் மீன்கள் அண்ட் மற்ற உணவுகளை தேடியே இந்த பெங்குயின்ஸ் எல்லாம் அதிக நேரத்தை செலவழிக்குது. கடலோட ரொம்ப ஆழமான பகுதி வரைக்கும் நீந்து போய் இந்த பெங்குயின்ஸ் எல்லாம் உணவை தேடும் பொழுது அங்கே ஆபத்து அப்படிங்கிறதுமே இந்த பெங்குயின்ஸ்க்கு நிறைய இருக்கு. பெரிய திமிங்கலங்கள், சீ லயன்ஸ், இந்த மாதிரியான கிரியேச்சர்ஸ் கிட்ட மாட்டும் பொழுது இந்த பெங்குயின்ஸ் எல்லாம் தப்பிக்கவே முடியாது. அண்ட் இதனாலேயே நிறைய நேரங்களில் உணவை தேடி போற பெங்குயின்ஸ் திரும்புறதே இல்லை. இந்த பெங்குயின்ஸ் எல்லாம் எப்பவுமே ஒன்னா குரூப்பாக வாழக்கூடியது. இப்படி குரூப்பாக வாழக்கூடிய பெங்குயின்ஸை காலனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலனிஸில் 1000 கணக்கில் பெங்குயின்ஸ் இருக்கலாம். அண்ட் ஈவன் சில சமயங்களில் 1000000s கணக்கில் கூட பெங்குயின்ஸ் ஒன்றா சேர்ந்து கூட்டமாக வாழக்கூடியது. ப்ரீடிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆண் பெங்குயின்ஸ் 5-6 வயசு ஆகும்பொழுதே ப்ரீடிங்க்கு தயாராகிடும். அண்ட் ஃபீமேல் பெங்குயின்ஸ் 5 வயசு ஆகும்பொழுதே ப்ரீடிங்க்கு தயாராகிடும். இதுங்க பேசிக்காக லைஃப்லாம் ஒரே பார்ட்னர்ஸோடு வாழக்கூடியது. அண்ட் சில வெரைட்டிஸ் ஆஃப் பெங்குயின்ஸ் ஒவ்வொரு ப்ரீடிங் சீசனுக்கும் ஒவ்வொரு பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுற சீரியல் மோனோகேமி அப்படிங்கிற முறையிலையுமே ப்ரீடிங் பண்ணும். ஃபீமேல் பெங்குயின்ஸ் ஒரு சீசனுக்கு 1-2 முட்டைகள் வரைக்கும் போடும். அண்ட் அந்த குட்டிங்களை பார்த்துக்கிற பொறுப்பை அம்மா அண்ட் அப்பா பெங்குயின் ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னே சொல்லலாம். புயல் காத்து அடிக்கும் பொழுது குளிர்லேருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லா பெங்குயின்ஸும் ஒன்றா சேர்ந்து கையை கோர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு குரூப்பாக நின்றுக்கும். அண்ட் இது மூலமாக அதுங்களுக்கு ஏற்படுற சூட்டுனால அதுங்களால் அந்த குளிர் காற்றை சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியும். அண்ட் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பிரச்சனையும் ஏற்படும். அது என்னென்னா, இப்படி எல்லாமே ஒன்றா சேர்ந்து கூடி நிற்கும் பொழுது சில பெங்குயின்ஸோட முட்டைகளுமே மிக்சப் ஆகிறதுக்கோ இல்லை தொலைஞ்சு போகிறதுக்கான ஆபத்துகளுமே இருக்குது. அண்ட் இதனாலேயே நிறைய குட்டி பெங்குயின்ஸும் கூட தொலைஞ்சு போயிடும். தன்னுடைய முட்டையை தொலைச்ச ஒரு ஆண் பெங்குயின் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி மற்ற பெங்குயின்ஸ் கூட சண்டை போட்டு அந்த பெங்குயின்ஸோட குட்டியை கூட கிட்னாப் பண்ணிடும். அப்படி கிட்னாப் பண்ற குட்டி பெங்குயின்ஸை கொஞ்ச நாளைக்கு அதோட ஃப்ரஸ்ட்ரேஷன் போற வரைக்கும் பார்த்துக்கிட்டு அப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிடும். அண்ட் இதனாலேயே நிறைய குட்டி பெங்குயின்ஸ் இறந்து போற அபாயமும் இருக்கு. இந்த குட்டி பெங்குயின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கூட்டமாக விட்டுட்டு அம்மா அப்பா பெங்குயின்ஸ் 2 பேருமே உணவை தேடி போயிருப்பாங்க. அண்ட் அந்த நேரத்தில் இந்த குட்டி பெங்குயின்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டமாக இருக்கும். அண்ட் இந்த நேரத்தில் அந்த குட்டி பெங்குயின்ஸ்க்கு ஆபத்து அப்படிங்கிறதுமே ஏற்படும். பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் சின்ன பெங்குயின்ஸை தூக்கிட்டு போகிறது ரொம்பவே ஈஸிங்கிறதுனால அதை அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போகிற ஆபத்தும் ஏற்படும். அண்ட் இதனாலேயே நிறைய நேரங்களில் குட்டி பெங்குயின்ஸ் இறந்துமே போயிடும்.
இப்படிப்பட்ட வாழ்வா சாவா போராட்டத்துக்கு நடுவில் தான் இந்த பெங்குயின்ஸ் ஆக்சுவலாக அதனுடைய வாழ்நாள் நடத்திக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த பெங்குயின்ஸ்க்கு ஆபத்துகள் அப்படிங்கிறதுமே நிறைய ரூபத்தில் இருக்கு. கடலுக்கடியில் இதுங்களுக்கு சீ லயன்ஸ்னாலேயோ பெரிய மீன்கள் திமிங்கலங்கள் மாதிரியான கிரியேச்சர்ஸ்னால ஆபத்துகள் ஏற்படும். சில சமயங்களில் பெங்குயின்ஸ் ஒன்றுத்தோட ஒன்று அடிச்சுக்கிறதுனாலையுமே இறந்து போகிற ஆபத்துகள் இருக்கு. அண்ட் ஃபிஷிங் அதிகமாக பண்ணுறதுனால உணவு பற்றாக்குறையினாலேயுமே பெங்குயின்ஸ் அழிஞ்சு போகிற ஆபத்துகளும் இருந்துட்டுருக்கு. அண்டார்டிகாவில் தொடர்ந்து ஏற்படுற கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலையுமே சில ஸ்பீஷிஸ் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகி ஒட்டுமொத்தமாக அழிகிற நிலையில் இருக்கு. அண்ட் ஆல்சோ டூரிஸ்ட் எல்லாம் அங்கே போகிறப்போ அவங்களால பரப்பப்படுற சில நோய்கள்னாலையுமே நிறைய பெங்குயின்ஸ் எல்லாம் அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்கு. அண்ட் இந்த காரணங்கள்னால ஓவராலாக 3/2 ஸ்பீஷியஸ் ஆஃப் பெங்குயின்ஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமாக அழிகிற நிலையில் இருந்துட்டுருக்கு. அண்ட் இதனாலேயே IUCN-ஓட ரெட் லிஸ்டில் என்டேஞ்சர் ஸ்பீஷியஸில் இந்த பெங்குயின்ஸும் இடம்பெற்றிருக்கு. இதோட இந்த வீடியோவோட நிறைய பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் வேறு என்ன மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வீடியோஸாக போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய சஜஷன்ஸையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.